ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஐபேட் 8th generation பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஐபேட் ஏர், ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் 12 மினி, அப்புறம் ஹோம் பேட் மினி, இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கு வீடியோஸ் பார்த்தோன்னா மேலே ஐபேடுன்னு கொடுக்குறோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபேட் 6th generationோட அன்பாக்சிங் போட்டிருக்கோம், அதோட நம்ம லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஐபேட் மினி, ஐபேட் 8th generation பற்றி பார்க்கலாம். இந்த ஐபேட் 8th generationில் A12 பயானிக் சிப் கொடுத்துருக்காங்க. A12 பயானிக் சிப் வந்து ஐஃபோன் எக்ஸில் யூஸ் பண்ண சிப்பு. இதில் வந்து ஐபேட் ஓஎஸ் 14 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ஐபேட் ஓஎஸ் 14 பற்றி ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதோடய லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து 29,000 ஸ்டார்ட் ஆகுது இந்தியாவில். எதுக்கு நிறைய பேர் ஐபேட் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐபேட் ப்ரோ, ஐபேட் ஏர்லாம் ரேட் ஹெச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்ஜெட்டில் நமக்கு ஒரு ஐபேட் வேணும்னா இந்த ஐபேட் நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், ஹேண்ட் ஸ்கிரிபிள் பண்ணால் அது இதாக வர அந்த இது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஆப்பிள் பென்சில் 1 சப்போர்ட் இருக்குது, அப்புறம் மேஜிக் கீபோர்டு 1 சப்போர்ட் இருக்குது. இதில் நோட்ஸ் எழுதும்போது ஆப்பிள் பென்சில் 1 வச்சு எழுதிக்கலாம். இதில் ஸ்கிரிபிள் சப்போர்ட்டும் ஆப்பிள் பென்சில் 1 சப்போர்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒய்ஃபை மாடல் இருக்குது, ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடல் இருக்குது. ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடலில் மட்டும்தான் மேலே இந்த பஞ்ச் ஹோல் மாதிரி இந்த இதுக்கு ஆண்டனாக்கு வரும், மற்ற ஒய்ஃபை மாடலில் வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 32 GB ரேம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ் இருக்குது. இது ரெண்டுமே இருக்குது. அப்புறம் இந்த ஐபேட் 14 ப்ராசஸர் பார்த்திங்கன்னா A12 பயானிக் சிப். இந்த A12 பயானிக் சிப் வந்து ஃபாஸ்டான சிப்புன்னு சொல்லலாம். இந்த சிப்பு வந்து ஐஃபோன் எக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பால் நிறையா விஷயம் பண்ணலாம், இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபென்சில் வந்து இது ஒய்ஃபையால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் பேட்டரி லைஃப் நமக்கு வரும் அப்படின்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் பார்க்கல. இதில் வந்து கேம் விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த A12 பயானிக் சிப் வந்து ஒரு நல்ல சிப்பு தான் கேம்க்கு. அதில் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் கூட ப்ளூடூத்தில் பேர் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டேஷன் வச்சு நம்ம விளையாடலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஐபேடுன்னு சொல்லலாம், கேமிங் ஐபேட், ட்ராயிங் ஐபேட்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நல்ல சிப், நல்ல பேட்ரி லைஃப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கீழே ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இதில் வந்து கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 1.5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் என்னென்ன கலர்ஸோடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிரே, சில்வர், ரோஸ் கோல்டு. இப்போதைக்கு இந்த 3 கலர்ஸில் தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். தேங்க்யூ.